அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 5, தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒப்புரவாகுதல், அத்தியாயம் 8, தலைப்பு ஒப்புரவாகுதலின் மார்க்கம் தேவனுடைய பரிசுத்த ஆவி, பக்கம் 256 முதல் 260 வரை. பொறாமையை தூண்டும் ஆவி எனும் துணை தலைப்பின் கீழ் காணலாம். ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள்ளாக புது சிருஷ்டியாக இருப்பவர்கள் கூட இதே மாம்ச சரீரத்திலே இருந்து கொண்டு ஆவிக்குரிய செயல்பாட்டையும் செய்ய வேண்டிய இரட்டை பொறுப்புக்கு உட்பட்டிருக்கின்றனர். புதிய சிருஷ்டியானது அதற்குரிய புதிய மேனியை இன்னும் பெற்றுக்கொள்ளவில்லை. இருந்த போதிலும் செத்ததற்கொப்பான பழைய மனித சரீரத்திலே இருந்து கொண்டு புதிய சிருஷ்டிக்கொப்பான செயல்பாடுகளை முயற்சியோடு செய்தாக வேண்டும். புதிய சிந்தனையினால் பழைய மனித யோசனைகளை அழித்து போட்டு புதிய சிருஷ்டிக்கொப்பான குணநலன்களை நாளுக்கு நாள் முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல வேண்டும். ஆனால் இது ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இரண்டு சுபாவங்களை உடையவன் என்று பொருள்படவில்லை. அப்படிப்பட்ட எண்ணம் வேதாகம கருத்துக்கு முற்றிலும் ஒவ்வாதது. பரம அழைப்புக்கு பங்குள்ள பரிசுத்த சகோதரர்கள் ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டு கிறிஸ்துவின் சிந்தையாகிய புதிய சிந்தையை உடையவர்களாக பரிசுத்த தேவ குணலட்சணங்களை கொண்டிருந்தால் மட்டுமே தேவனால் அடையாளம் காணப்பட்டு அங்கீகரிக்கப்படுவர். விழுந்து போன மனித சுபாவமாகிய பழைய சுபாவத்திற்கும் வேத வசனத்தினால் ஜெனிப்பிக்கப்பட்ட ஆவியின் சுபாவத்திற்கும் எப்போதும் போராட்டம் உண்டு. சில நேரங்களில் வேதாகமத்தில் கூட நமது ஜென்ம சுபாவமாகிய மனுஷ சுபாவமே நமது ஆவி என்று சொல்லப்படுகிறது. உதாரணமாக, நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானது நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையாய் இருக்கிறதென்று வேதவாக்கியம் வீணாய் சொல்லுகிறதென்று நினைக்கிறீர்களா? யாக்கோப்பு 4:5 வசனம். பரிசுத்த ஆவியின் அப்பழுக்கற்ற அன்பினால் ஜெனிப்பிக்கப்பட்ட புதிய சுபாவம், புதிய சிந்தை உடையவர்கள் ஒருபோதும் பொறாமைப்பட மாட்டார்கள். அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது. 1 Cor 13:4. எவ்வப்போது பொறாமையின் ஆவி, வெறுப்பு, கலகம், வீண் பெருமையின் ஆவி நம்மை ஆட்கொண்டு நம் செயல்பாடுகளை இயக்குகின்றதோ அவ்வப்போதெல்லாம் பழைய மனித சுபாவம் புதிய சிருஷ்டியை அமிழ்த்துவிட்டு பழைய சுபாவமே மேலோங்க ஆரம்பித்து விடுகிறது. இந்த தீய குணங்களை விட்டுவிட்டு அதற்கெதிரான ஆவியின் கனிகளாகிய சாந்தம், இச்சையடக்கம், நன்மை, தாழ்மை, சகோதர சிநேகம் ஆகிய குணங்களை எவ்வளவாய் பயிற்சி செய்கிறோமோ அவ்வளவாய் தேவ சுபாவத்தில், தேவ கிருபையில் வளர்ந்து பெருகுவோம். இப்படி ஆவிக்குரிய வளர்ச்சியடையும் போது நாம் கிறிஸ்துவின் சாயலை அடைகிறோம். கிறிஸ்துவின் சாயலாய் மாறும்போது தேவ சாயலாகவும் மாறுவோம். ஆவி என்கிற ஆழ்தன்மையில் நிரப்பப்படாமல் தேவ ஆவியின் வல்லமையினாலும் தேவ சித்தத்தின்படியான செயல்பாடுகளினால் நிரப்பப்படுவதே ஆவியில் நிறைந்திருப்பது என்பதன் பொருளாகும். அப்படிப்பட்ட ஆவியே தேவனுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலும் இருந்தது. ஆவிக்குரிய சிந்தனை செயல்பாடும் மாம்ச சிந்தனை செயல்பாடும் ஒன்றுக்கொன்று முரணாக இருப்பதால் இவைகளுக்கிடையே எப்போதும் ஒன்றுக்கொன்று விரோதமான போராட்டம் இருப்பதாக அப்போஸ்தலர் பவுல் கூறுகிறார். ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். அப்பொழுது மாம்ச சிந்தையை, மாம்ச இச்சையை, விருப்பத்தை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு, ஆவியின் விருப்பத்திற்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் புதிய சிருஷ்டிகள், செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. கலாத்தியர் 5:16-17 வசனங்கள். மாம்சத்தின்படியான வஞ்சனையும் எதிர்ப்பும் தொடர்ந்து போராடி கொண்டிருப்பதால் பரிபூரணமாக பரிசுத்த வளர்ச்சிக்கு இடையூறாக இடைஞ்சலாக இருக்கின்றது. இருந்த போதிலும் தேவனுடைய கிருபையினாலே புதிய சிருஷ்டியாக நம்மை ஏற்றுக்கொண்ட நிலையிலிருந்து நம்மை முற்றிலுமாக தடைப்படுத்தி விடுகிறதில்லை. இத்தனை தடைகளுக்கு மத்தியிலும் இருதயமும் மனமும் பரிசுத்தமாக கிறிஸ்துவின் மூலம் தேவனுக்கேற்புடையதாகவே நிலைநிறுத்தப்படுகிறது. ஆவியின் மூலம் தேவனை பற்றின போதனை எனும் துணை தலைப்பின் கீழ் காணலாம். கர்த்தருடைய ஆவி
எவ்வாறு வல்லமையாய் அவருடைய ஞான வெளிச்சத்தில் அவருடைய ஜனங்களுக்கு மத்தியில் பணிபுரிகிறது என்பதை நாம் இதுவரை கற்றுக்கொண்டோம். அந்த ஆவியின் வெளிச்சத்திலே எல்லா தப்பறைகளையும் அகற்றிவிட்டு சுத்த சத்தியத்தை புரிய வைக்கிறது. ஜீவனுள்ள சத்திய பிரகாச வெளிச்சத்தில் நடக்கிறது என்பதை அப்போஸ்தலனாகிய பவுலின் வார்த்தைகளினாலே அறிகின்றோம். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை. அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானது எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறது. 1 கொரிந்தியர் 2:9-10 நமது சுயசித்தத்தை விட்டுவிட்டு தேவ சித்தத்திற்கு நம்மை முழுவதும் ஒப்புக் கொடுக்கும் போது நாம் அவருடைய சிந்தனையிலே, அவருடைய பலத்திலே, அவருடைய ஆவியிலே அவரால் போதிக்கப்பட்டவர்களாய் இருப்போம். இந்த புதிய சிந்தனைக்குரிய புதிய குறிக்கோளுள்ள ஜீவியத்தை தொடர்வதால், எல்லாவற்றையும் புதிய வெளிச்சத்தில் காண்பதால் எல்லாம் புதிதாகின்றன. புதிய சித்தம், புதிய சிந்தனை தேவனுடைய இரகசியங்களையும் ஆழமாக ஆராய தூண்டுகிறது. தேவனுடைய சித்தத்தை, நோக்கத்தை ஆராய்ந்து அறிந்து அதன்படி நடக்கும் அவருடைய மைந்தர்களாகிறோம். நம்முடைய பிதாவின் ஆவியும் சிந்தனையும் உடையவர்களாய் அவருடைய போதனைகளை கவனமாக கருத்தில் கொண்டு அவருடைய அறிவுரைக்கு இசைவாக ஒவ்வொரு காரியத்திலும் அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்கு உரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். 1 கொரிந்தியர் 2:11 எந்த ஒரு மனிதனும் அடுத்தவன் என்ன நினைக்கின்றான் என்பதை ஒரு காலம் சொல்ல முடியாது. ஆனால் அடுத்தவன் தன் சிந்தனையை வெளிப்படுத்தினால் இவன் புரிந்து கொள்ளுவான். அதை போலவே பரிசுத்த ஆவியை பெற்று தேவ சித்தத்திற்கு இசைவாக வருகிறவர்களை தவிர வேறு யாரும் தேவனுடைய சிந்தனையையும் திட்டத்தையும் அறிந்து கொள்ள முடியாது. நமக்கோ தேவன் தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானது எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறது. ஜென்ம சுபாவமான மனிதனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆனதால் அவைகளை அறியவும் மாட்டான். 1 கொரிந்தியர் 2:10-14 யாரிடம் சத்திய ஆவி இருக்கிறதோ, யாரிடம் தேவ சிந்தை, தேவ வல்லமை இருக்கிறதோ அவர்கள் மட்டுமே இதனை புரிந்து கொள்ளுவர். நீதிக்கும் சத்தியத்திற்கும் இசைவாக ஆவியை பெற்றிருப்பவர்கள் இந்த ஒழுங்குகளை புரிந்து கொண்ட அளவுக்கு தேவ சிந்தையை இன்னும் அறிந்து கொள்ளவும் இன்னும் அதிகமான அவரது ஆவியை பெறவும் அனுதினமும் தேட வேண்டும். இப்படி கீழ்ப்படுகிற தேவ புத்திரர்கள் நாளுக்கு நாள் சத்திய ஆவியிலே வளர்ந்து தேவனுக்கு முற்றிலும் கீழ்ப்படிவார்கள். பூமிக்குரிய காரியங்களை ஆவிக்குரிய காரியங்களோடு ஒப்பிட்டு பார்ப்பவர்கள் இந்த நிலையை அடைய முடியாது. ஆனால் ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு நிதானித்து நடப்பவர்கள் யாவரும் அந்த தெய்வீக நிலைமையை அடைவார்கள். 1 கொரிந்தியர் 2:13 ஆவிக்குரியவன் தேவனுடைய சிந்தையையும் ஆவியையும் பெற்றுக்கொண்டவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கின்றான். தெய்வீக திட்டப்படி ஆவிக்குரியவைகளையும் மனிதனுக்குரியவைகளையும் சரியாய் நிதானித்து கணிக்க தெரிந்தவன். ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். 1 கொரிந்தியர் 2:15 ஜென்ம சுபாவ மனிதன் தேவ திட்டத்தினை, தேவ ஆவியை அறியாததினால் மனப்பூர்வமான பிரதிஷ்டை செய்வதற்கு முன்வராமல் இருக்கின்றான். அதனால் ஆவிக்குரிய சிருஷ்டியின் நோக்கம் அவனுக்கு உண்மையற்றதாகவும் காரண காரியத்திற்கு அப்பாற்பட்டதாகவும் அவனால் ஏற்றுக்கொள்ள முடியாததுமாயும் இருக்கிறது. இதனாலேயே உலக சிந்தையுடையவர்கள் கர்த்தரை பின்பற்றுகிறவர்களை பைத்தியக்காரர் என எண்ணுகிறார்கள். ஏனெனில் அவர்கள் இவ்வுலகத்தின் சிந்தையை மட்டுமே உடையவர்கள். 1 கொரிந்தியர் 4:10 இப்பாடத்தினை தொடர்ந்து வரும் பகுதியான பராகிலேடோஸ் என்கிற தேற்றரவாளன் எனும் தலைப்பின் கீழ் வருபவற்றை பக்கம் 260 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமேன்.